நீதானாடா, நான் வேற யாரோ நினைச்சு தகச்சிட்டேன். என்ன பயந்துட்டியா? பயம்மா எனக்கா? பயத்தை நான் மறந்து பல காலமாச்சு. பயத்தை மட்டுமா மறந்தா? பாவத்தையும் மறந்துட்டியாடா. யார் பாவம்? நான் தான்டா பாவம். என் கூடவே இருந்த உனக்கு தெரியாதா? பாவமா இருந்த நீ பாவியா மாறிட்டியடா. நம்மள இந்த உலகம் எப்படி எல்லாம் வஞ்சித்தது அத்த மறந்துட்டியடா. உன்னை வஞ்சித்தவனை மன்னிப்பது புண்ணியம், உன்னை வஞ்சித்தவனை தண்டிப்பது நியாயம். உன்னை ஒருவன் வஞ்சிக்க நீ வேற ஒருவனை வஞ்சிப்பது பெரும் பாவம். மனசாட்சி எப்பவுமே தட்டி கேட்டு தான் பேசுமா? ஆமா, ஓட்டு போட்ட மக்களை கூட்டு போட்டு கொள்ளையடிக்கிறாங்களே அரசியல்வாதிங்க, அவங்க செய்யறது பாவம் இல்லையா? கஷ்டப்படுற ஏழைங்க கிட்ட இருந்தும் நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தும் மனசாட்சி இல்லாம லஞ்சம் வாங்குறாங்களே அதிகாரிங்க, அவங்க செய்யறது பாவம் இல்லையா? கம்பியால அண்ணனை அழிப்பது அது வரலாறு. வலுத்தவன் கையில் வாழ்க்கை சிக்கும், இது பூகோளம். தவறு செய்யும் போது சந்தோஷமா தான் இருக்கும், அப்புறம் அதுவே உன்னை வாட்டி வதைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும். ஏன் மனசாட்சி இல்லையா நீ? அதான் என்ன மாதிரியே பேசுற. ஏன் தைரியம் தான் தவறு செய்யறவங்களை தட்டி கேளு, நியாயம் வேணும்னா அவங்கள பத்தி புகார் செய், அப்படி பயமா இருந்தா ஒதுங்கி போ. கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சுப்பா, விட்டுட்டு போ. உண்மை என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சின்னு எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க அம்மா இறந்த பிறகு வீட்டு வேலைக்காரியா இருந்தவள எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரியா மாத்தினான். இதுக்கப்புறம் எங்க அப்பாவும் இறந்துட்டார். சித்தியோட குடும்பம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. எங்களுக்கு சோறு போடுறது கூட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா. எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்துல தான் நான் காலேஜில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் என் காலேஜ் ஃபீஸை என் தங்கச்சி தான் கட்டிட்டு வந்தா. அவ வேலை பார்த்தா கட்டிட்டு தான் நினைச்சேன், ஆனா ஊருக்கு போனப்பதான் தெரிஞ்சது என் தங்கச்சி வேலை பார்த்து சம்பாதிக்கல, அவ உடம்ப வித்து தான் என்ன படிக்க வச்சான்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அத நேர்ல பார்த்த என்னால தாங்க முடியல. அந்த இடத்துலயே என்ன பாழாக்கின பணம், என் குடும்பத்தை பாழாக்கின பணம. அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன், கொலை கூட செய்வேன். அது என் நண்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொலை செய்வேன், கண்டிப்பா கொல்லுவேன்.